ஏன் பாதியிலே எழுந்து வந்துட்டேன்? வா வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், அர்ஜுன், ஒன் செக், உட்காரு ப்ளீஸ், சிட், உட்காரு. அர்ஜுன், வாட் இஸ் ட்ரபிளிங் யூ? நத்திங். என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? கம் ஆன் சொல்ல. நான் நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சரா? நம்ம தொழில ஃபியூச்சர் ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம உருவாக்கிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது ஷேரா உன்னை விட மாட்டான்ல, அதே மாதிரி என் பாஸ் என்ன விட மாட்டான். ஆனா நம்ம ஃபியூச்சரை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். நீ என்ன பயப்படுறியா? நாம இப்படி அறக்குறையா இருக்கிறத விட ஜெயிச்சு காட்டணும். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போனாலும் சரி. நீ என்ன நம்புறியா? நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் கூட, அதுக்குள்ள ஒரு பிளான் பண்றேன். உங்களுடைய இந்த கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அர்ஜுனுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தி வந்துட்டா. இன்னும் மேரேஜ் மட்டும்தான் பாக்கி. எனக்கு அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்படி எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தா அப்புறம் முட்டாள் ஆயிடுவீங்க. நோயா? காதல் தான் ஒரு மனுஷனை பைத்தியமாக்குது. அப்புறம் பைத்தியம் என்ன வேணாலும் பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஆட்டி வைக்கிற பொம்மை. அந்த பொம்மைக்கு எப்படி கீ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவன் வழி மாறினா எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியும். எப்ப அந்த பொம்மையால எனக்கு யூஸ் இல்லைன்னு தெரியுதோ, அப்பவே அந்த பொம்மைய அழிச்சிடுவேன். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா. சொல்லு கார்த்தி, என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் கோவப்படக்கூடாது. சொல்லுடா, என்ன விஷயம்? கோவப்பட்டா மட்டும் என்ன, ரெண்டு அடி அடிப்பேன், அடிச்சுட்டு போ. ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியே தீரணும். நிச்சயமாக இன்னைக்கு நீ பேசணும். யார்கிட்ட? நிஷா கிட்ட. அவகிட்ட தான் டெய்லி பேசுறேன. என்ன சின்ன பிள்ளை நினைச்சியா? நான் அதை சொல்லலை, உன் மனசில் இருக்கிறது அவகிட்ட பேசுன்னு சொல்கிறேன். ஐயோ கார்த்தி, அவகிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, நீ என்னைக்குமே பேச மாட்டேன், நானே பேசிடுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. டேய் கார்த்தி, இது ஏன் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. நிஷா எங்கே ஓடிட போறா? நம்ம கிளப்பில் தானே இருக்கா, நம்மக்கிட்ட தானே வேலை செய்கிறா. என் லவ் அவளுக்கும் தெரியும். நான் பேசுகிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போ கார்த்தி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரியாண்ணா. பியூட்டிஃபுல்.
ரொம்ப அழகா பாடுறீங்க. ஆக்சுவலி உங்க குரல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதான் எல்லாரையும் உங்க பக்கம் இழுக்குது. நிஷா, கேன் யூ டான்ஸ் வித் மீ? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நினைச்சுன்னா Your son person correct. Look, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி யாரோ குறைய அட்ரஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி வந்து நின்று என்னை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சா யுவர் சன் பர்சன் ராங். இது சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். இதை பாரு, நம்ம டெய்லி மீட் பண்ணலாம். நான் உன்னை பார்க்க வரேன், நீ என்னை பார்க்கவா. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதா. உன் மனசில் நான் தப்பான எண்ணங்களை வளர்க்க விரும்பலை. ஒரு சராசரியான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உன கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் ஃப்யூச்சரில் நீ கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்ப. உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை அடைய முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும் ஹலோ அர்ஜுன், எனக்காக ஒரு டெலிவரி பண்ணணும். உனக்காக டெலிவர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இனிமே ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறேன். முடியாதுன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பின்ன என்ன விஷயம்? தட்டி கழிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. நம்ம பேசணும். இல்ல, என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. நாம லஞ்ச்ல மீட் பண்றோம், நீ வர.